சென்னையில் ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 மணி நேரத்தில் நடந்த திக் திக் திருப்பங்கள் என்னென்ன என்று விரிவாக பார்க்கலாம். அதிகாலை 3 மணிக்கு கொடுங்கையூரில் காவல் ஆய்வாளர் சரவணன் தலைமையில் வாகன தணிக்கை நடந்தது. 3:30 மணிக்கு ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி காரில் வந்த நிலையில் காவல்துறையின் வாகன தணிக்கையை பார்த்ததும் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். அதிகாலை 4:20 மணிக்கு வியாசர்பாடி ஜீவா ரயில் நிலையம் எதிரே உள்ள BSNL-இன் பாழடைந்த குடியிருப்பு வளாகத்தில் காக்காத்தோப்பு பாலாஜி பதுங்கி இருப்பது காவல்துறைக்கு தெரிந்தது. அடுத்த 10 நிமிடத்தில் ஆய்வாளர் சரவணன் தலைமையிலான காவல்துறையினர் ரவுடி பாலாஜியை பிடிக்க முயன்றனர். அதிகாலை 4:49 மணியளவில் காவல்துறையினரை பாலாஜி கள்ள துப்பாக்கியால் சுட்டதாகவும், இதனால் தற்காப்புக்காக காவல் ஆய்வாளர் சரவணன் பதிலுக்கு துப்பாக்கியால் சுட்டதாகவும் காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. இதில் காக்காத்தோப்பு பாலாஜியின் நெஞ்சில் குண்டு பாய்ந்ததை அடுத்து அவர் சரிந்து விழுந்துள்ளார். அதிகாலை 5 மணியளவில் மயங்கி கிடந்த பாலாஜியை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு காவல்துறையினர் கொண்டு சென்றனர். 5:45 மணிக்கு மருத்துவமனையை அடைந்த நிலையில் ரவுடி பாலாஜி ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து 6:30 மணிக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அவரது உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது.